முதல் கிறிஸ்துமஸ். கிறிஸ்துமஸ் பண்டிகை உலகெங்கும் இன்று கொண்டாடப்படுகிறது. அநேகர் புத்தாடைகள் உடுத்தி நல் உணவு உண்டு, கூடுமானால் மது அருந்தி கும்மாளமிட்டு நாட்டியமாடித்தான் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. ஆனால் கிறிஸ்து பிறந்த நாளின் செய்தி கிடைத்தவுடன் 2000 ஆண்டுகளுக்கு முன் எப்படி கொண்டாடப்பட்டது என்பதை வேதத்தில் நாம் காணலாம். முதல் கிறிஸ்துமஸ் தினத்தன்று சிலர் தேவனை துதித்தார்கள். பாவம் செய்த மனிதனை அப்படியே விட்டுவிடாமல் அவனை ரட்சிக்கும்படியாக பூமிக்கு வந்து பிறந்த பரமகுமாரனை துதித்து பாடி நாமும் களி கூற வேண்டும். வேறு சிலர் அந்த குழந்தையை கண்டார்கள். கொண்டாட்டத்தை கண்டு களிக்கும் நாம் நம் வாழ்க்கையில் அவரை கண்டு கொண்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும். அந்த குழந்தையை குறித்த சங்கதிகளை பிரசித்தம் பண்ணினார்கள். பண்டிகை கொண்டாடுகிற ஒவ்வொருவரும் ஒருவரிடமாவது கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொண்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும். முதல் கிறிஸ்துமஸ் நாளில் அநேகர் ஆச்சரியப்பட்டார்கள். ஆம், பரலோகத்தின் தேவன் பூமிக்கு வந்தார் என்பது ஆச்சரியமன்றோ? இயேசுவின் அற்புத தியாகத்தை சற்று நேரம் எடுத்து சிந்தித்தால் நாமும் ஆச்சரியப்படுவோம். எனவே முதல் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை மனதில் வைப்போம். கிறிஸ்து பிறந்த நோக்கத்தை சிந்தித்து பார்ப்போம்.